எனக்கு ஒரு குயிக் கெட்ரெடி வித் மீ வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சன்ஸ்க்ரீன் எடுத்து அதை என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் மேக்கப் எதுவும் போட போகிறதில்ல, அதனால் மாய்ஸ்சரைசர் ப்ரைமர் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஒன்லி சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். அடுத்ததான் என்னோடய லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் நார்மலாக மேக்கப்பே எதுவும் பண்ணலைன்னாலும் என்னோடய ஜஸ்ட் இந்த ஐப்ரோஸை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நான் கிளம்பிடுவேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி என்னோடய எட்ஜஸை வந்து நான் இந்த மாதிரி ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும். அடுத்ததான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பார்ட், ஹைலைட்டர். ஹைலைட்டர் மட்டும் நீங்கள் உங்கள் ஃபேஸில் போட்டுக்கிட்டு வெளியில் போனீங்கன்னா அந்த வெளிச்சத்துலேயும் சரி இந்த சன்லைட் படுற இடத்துலையும் சரி உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு க்ளோ தெரியும். லிப்ஸ்டிக் ஒரு நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு மாவ் ஷேட், ஒரு ப்ரௌனி ஷேட் மாதிரி இருக்கும். ரொம்ப லைட்டாக தான் நான் லிப்ஸ்டிக் எனக்கு அப்ளை பண்ணுறேன். என்னோடய மஸ்காரா எங்கே வச்சுன்னு தெரியல, அதான் அப்படி தேடிட்டுருக்கேன். கிடச்சிருச்சு. இந்த மஸ்காராவோட எக்ஸஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களோட லேஷஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, அது நேச்சுரலாக இருக்கும். என்னோட அப்பர் லேஷஸ் முடிச்சுட்டு நான் இந்த மாதிரி லோவர் லேஷஸ்ஸும் இந்த மாதிரி கர்ல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் காஜல். காஜல் வந்து நான் என்னோடய ஃபுல் வாட்டர் லைனில் போட போகிறது இல்லை. என்னோடய இந்த அவுட்டர் கார்னரில் மட்டும் லைட்டாக ஸ்மஜி லுக் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த அவுட்டர் கார்னரில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் காலேஜ் போகிறீங்க இல்லை எவ்ரிடே இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக மேக்கப் பண்ணணுன்னா இந்த மாதிரி மேக்கப் லுக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது எவ்ரிடே மேக்கப் லுக்குங்கிறதுனால நம்ம ப்ளஷ்ஷு ஃபவுண்டேஷன் அப்படின்னு எல்லாமே போட்டுட்ருக்க முடியாது. சார் ஒரு நேச்சுரல் லுக் இருக்குங்கிறனால என்னோடய லிப்ஸ்டிக் வச்சே நான் ப்ளஷ்ஷையும் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லிக்விட் அண்ட் க்ரீம் ப்ளஷ் யூஸ் பண்ணனால உங்களோட சீக்ஸ் வந்து நேச்சுரலாக அப்படி இந்த பிங்க் ஷேடில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் லாஸ்ட்டாக என்னோடய ஹேரை கோம் பண்ணிக்கிறேன். பொனிடெயில் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பொனிடெயில் ரொம்ப பெயினாக இருக்குது, என் முடி ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிது. என்னோடய அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டட் ஒன்று போட்டுக்கிட்டேன். அண்ட் ஃபைனலாக பொட்டு வச்சுட்டு ரெடி ஆயாச்சு. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் உங்களை.